எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மூணு வீடு தள்ளி ஒரு 11 மணிக்கு ஒரு வாலிப தம்பி வந்தாப்புல, திருமணமான ஒரு தம்பி. அவர் அவர் என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா எங்கள் சொந்தக்காரெலாம் வந்துக்கிறாங்க, எங்கள் மச்சின்ஸ்லாம் வந்துக்கிறாங்க, எங்கள் மச்சின்ஸுக்கு வந்து ஒரு 2 வருஷமாக வந்து தூக்கமாக வரமாட்டேங்குது, எங்கள் வீட்டுக்கு விருந்தாலே வந்துக்கிறாங்க. சரி, எங்கள் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் இருக்கிறாரு, அவர்கிட்ட போகலாம்னு சொல்லி நான் உங்ககிட்ட வந்தேங்க ஐயா. எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்புறம் அங்கே போன பிறகு அந்த குடும்பத்தார் எல்லாரும் வட்டமாடி உட்காந்து கொண்டிருந்தாங்க. அப்போ நான் அந்த குடும்பத்தாரை கேட்டேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, நீங்கள் நம்பினீங்கன்னா இப்போ சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அந்த குடும்பத்தார் எல்லாம் இந்து குடும்பம் தான், அவங்களும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் அந்த பாப்பாவிட்டையும் அந்த மகளிட்டையும் சொன்னேன், அம்மா நீ இயேசுவை நம்பணும், உனக்கு அற்புதம் செய்வார். அப்போ அவங்க இந்த வசனத்தை சொல்லி மார்க் 9 அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஊமையும் செவிடுமான ஆவி எப்படி விரட்டினாரு அந்த சம்பவத்தெலாம் சொல்லி நான் ஜெபித்தேன். ஜெபிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். விடிகள் அந்த தம்பி அந்த பக்கம் வந்தவர், நான் கேட்டேன், இப்போ அவங்க மச்சின்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஐயா எங்க மச்சின்ஸ் இப்போ நல்லா தூங்குறாங்க. அலேலூயா. அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு 10 மணிக்கு படுத்தோன்னா 1 மணிக்கு எழுந்திக்குவாங்க, அது மேலே தூக்கமே வராது, அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. சாப்பிட்டு படுத்துட்டு பிறகு 1 மணிக்கு எழுந்திக்குவாங்க, அது மேலே அவங்க தூக்கமே வராது. இப்படியே 2 வருஷமாக கஷ்டப்பட்டாங்க. இப்போ ஜெபித்த பிறகு வழக்கமாக சாப்பிட்டு தூங்கினப்ப நாம எத்தனை மணிக்கு எழுந்திருப்போம், வழக்கமாக 3 மணியோ 5 மணியோ வழக்கமாக இப்போ எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மகளுக்கு திருமணம் நடக்காமல் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ திருமணம் நடந்துச்சுங்க. சில பிசாசின் கிரிகள் நமக்குள்ளே இருக்கும்போது திருமணம் கூட நடைபெறாது. அல்லேலூயா. பாருங்க, வியாதி அந்த பிசாசின் கிரி வெளியே போச்சு, அந்த பொண் அந்த மகளுக்கு திருமணமும் நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, 2 வருஷமாக அந்த மகளை கட்டப்பட்டிருந்தது, அந்த ஆவி வெளியே போச்சு. அப்போ நமக்குள்ளே விசுவாசம் இருக்கணும். மத்தேயு 21:22 சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களா பண்ணியாத பெற்றுக்கொள்வீர் சொல்கிறேன். நீங்க விசுவாசத்தோடு கேட்கும். நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். நம்புகுரே நம்பத்தக்க தகப்பனே, நம்புகுரே நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம், எங்களை நீதானே என் கேடகமும் நீதானே, எங்களை நீதானே என் கேடகமும் நீதானே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாட்டினால் உம்மை துதிப்பே, சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாட்டினால் உம்மை துதிப்பே. நம்புகுரே நம்பத்தக்க தகப்பனே, நம்புகுரே நம்பத்தக்க தகப்பனே, உம்மை நம்பி வந்த மனிதர்க்கெல்லாம் நன்மைகள் ஏராளம். அல்லேலூயா. இயேசுவை நீங்க நம்பணும். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு இப்போ வந்து போன அவங்க தான் எங்கள் மக. அவங்க எப்போ உடம்பு சரியில்லை வச்சிங்களா, நான் கேட்பேன், நான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுங்கள், அப்பா எனக்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுங்க அப்படின் தான் சொல்லுங்கள். நான் போட கூட அதான் சொன்னேன், நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹார்லிக்ஸ் போர்ன்விட்டா ஊட்டுறீங்க, நானும் என் பசங்களுக்கு விசுவாசம் தான் ஊட்டுறேன். அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு இப்போயே விசுவாசத்தை நீங்கள் ஊட்டணும். வைத்திய வலி சொன்னால் உடனே என்ன வேணும், ஜெபம் எண்ணெய் கொடு. எது ஜுரம் அடிக்குதா எல்லாத்துக்குமே ஜெபம்னு கேட்பேன். நீ கேட்கணும், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 6:13 இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்ல தெரியுமா, அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள்
ஏசம் சொல்லி அனுப்புற, எப்பா நீங்க போங்கப்பா. அலேலூயா. ஆமா, யாக்கோபு 5வது படிமுறை சொல்லுறது எப்படி நீங்க எண்ணெய் பூசி தடவணுமா? படிங்க யாக்கோபு 5வது ஒரு வசனம் படிங்க. உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்க வந்து அதை விசுவாசத்தோடு நீங்க ஒரு உள்ளுக்குள்ளே சாப்பிடும்போது மேலே தடவும் போது உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஜெபையான ஒரு நாள் தடுவாங்க, ரெண்டு நாள் தடுவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. அப்படிலாம் கிடைக்கும். அந்த எண்ணெய் காலி ஆகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அது உள்ளுக்குள்ளே சாப்பிடுங்க, மேலே தடவுங்க, வேதி சுகம் அடையும். அல்லேலூயா. ஆமாம், எண்ணெய் கொடுங்க, நீ விசுவாசத்தோடு நீங்கள் தடவுங்க, விசுவாசத்தை பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு 2019 ஓரளவு ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 வருடங்க ஸ்கின் பிரச்சனை தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டேன். ஒரு என்னுடைய ஒரு தம்பி டேனியல், அவர் என்னுடைய தம்பி மகன் தான், என்னுடைய ஊழியத்தில் அவர் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாப்புல. அவருக்கு அவர் கடை வச்சுக்கிறாப்புல, வக்கீல்லாம் படிச்சிருக்கிறாப்புல, இருந்தாலும் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது வருகிற அவருக்கெல்லாம் தெரியும். எது சொல்ல வரனா, ஒருவேளை அந்த 5 வருடங்களாக அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன். உடலை யோபு வந்து அந்த தன் சரீரத்தை அந்த பற்கள் அந்த வியாதி இருக்கும்போது ஒரு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டு கொள்ளும். ஓட்டை என்ன பண்ணுவான், சுரண்டு கொள்ளும். நான் வந்து ஓட்டை தான் எடுத்து, நான் ஓட்டை எடுத்து நான் சுரண்டல், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். உடலை நைட்டில் தூக்கம் வராது, நைட்டில் தூக்கமே வராது. எல்லோரும் தூங்கும்போது நான் ஏஞ்சி உட்காந்துருப்பேன். சாப்பாடு வீட்டில் சாப்பாட்டு கேட்டால் சாப்பாடு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடு இருக்காது. ஏன்னா எனக்கு சரித்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அன்னைக்கு சில குழம்போ மற்ற சாப்பாடு எனக்கு ஒத்துக்காது. அன்றைக்கி பார்த்து கத்திரிக்காவாக இருக்கும், சாப்பிட்டா பிரச்சனை வரும். சில நேரத்தில் குழம்பு சரி இருக்காது. நிறைய முறையில் வந்து பிஸ்கட் சாப்பிட்டு தான் அப்படியே படுத்துக்கும். சில நேரத்தில் அரிசி வறுத்து அரிசிந்தால் சாப்பிட்டு படுத்துக்கும். ஒருவேளை வெயில் அடிக்கும்போது வெயிலில் போக முடியாது, சுருங்க சுருன்னு குத்தும். அவ்வளோ பாடல் கஷ்டமாக இருந்தாலும் நான் அடிக்கடி பவுல் தான் நினச்சிக்குவேன். ஏன்னா பவுல் சொல்கிறாப்புல 2 கொரிந்தியர் 11 நீ படித்து பார்த்தீங்கன்னா, நான் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், நான் அநேக முறை கண் விழித்தேன், நான் அநேக முறை பசியிலும் தாகத்திலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்னு சொல்ல. சில நேரங்களில் நமக்கு சில பாடுகள் சில கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் திட்ட ஆரம்பிக்கிறோம், ஏன் ஆண்டவர்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒருவேளை நான் பவுலை நான் நினச்சிக்குவேன், நம்ம அவரு கூட எவ்வளோ பாடுகள்பட்ட அதில் நம்ம கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணலங்க, நம்ம அனுபவிக்கலாம். பாருங்க, அவ்வளோ அந்த பாடுகள் அந்த உபத்துவத்தை அனுபவித்தாலும் ஆனாலும் விசுவாசத்தை நான் விடலை. ஜெபம் பண்ணி எண்ணெய் தடவிக்கும். அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்கன்னா என் தலையில் எண்ணெய் தான், என் சரீரம் முழுவதும் தடவிக்கும், ஜெப எண்ணெய் தடவிக்கும். ஆண்டவர் என்னை சுகமாக வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது ஆபுக்கு 2வது அதிகாரத்தில் தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமாம், ஒரு காலத்தில் வந்து பாஸ்டர் மாதிரி ஜெபிச்சுன்னு இருந்தாங்க, இப்போல்லாம் நீங்கள் தான் ஜெபிச்சாவும், நீ உங்களுடைய விசுவாசம் தான். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கு. வசனம் எபிரேயர் இன்னொரு இடத்த சொல்லாரு, எபிரேயர் 10:38 விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போனேயானால் என் ஆத்துமா அவன் மேலே பிரியமாக இருக்காதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ளே இருக்குனுங்க. எப்பேற்பட்ட வியாதி இருக்கட்டும், ஆண்டவர் சுகமாக்குவார். எப்பேற்பட்ட பிசாசன கிரியில் இருந்தாலும் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆனால் விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணுங்க. அல்லேலூயா. விசுவாசம் நம்ம குறையவே கூடாது. மத்தேயு 17 தான் சொல்கிறார், கடுகு விதை அளவு உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கணுன்றார். என்ன விதை? கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணுங்க. இருந்தால் எப்பேற்பட்ட வியாதி சுகம் அடையும். அல்லேலூயா. ஆமாம், அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும். அப்போ கவனிங்க, நீங்கள் வந்து ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னை நீங்கள் விடுதலை ஆக்குங்க, என்னை நீங்கள் விடுதலை ஆக்குன்னு கேட்டு பாருங்கள், உங்களை விடுதலை தருவார். இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ரோமர் 8:13 ஆவியினால தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியுமா?
அப்ப இதை விட நீங்க பரிசுத்தவன் கேளுங்க, பரிசுத்தாவியரே நீங்க என் மேல இறங்க. அப்ப பரிசுத்தாவியனர் உங்க மேல இறங்கும் போது நல்லா கவனிங்க, பரிசுத்தவன் மேல இறங்கும் போது நீங்க அந்த குடி விட முடியும். பரிசுத்தவன் மேல இறங்கும் போது அப்ப பான்பறக்க விட முடியும், போத ஊசி போட முடியாது. பரிசுத்தவன் மேல இறங்கும் போது எல்லா கெட்ட பழக்கங்களாம் உங்களை விட்டு வெளியே போகும். ஒரு அல்ல சொல்லுமா? ஏன்னா இந்த பரிசுத்தம் இறங்க இறங்க, அந்த அக்கினி இறங்க இறங்க உங்க மேல இருக்கிற அந்த எல்லா விட முடியாத காரியங்களை விட முடியும். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, யார் என்னை விடுதலையாக்குவார்? இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார், பரிசுத்தம் விடுதலையாக்குவார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியில் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நல்லவராம் வல்லவராம் இயேசு நாதராம், நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசு நாதராம், நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம். சுற்றி திரிந்தவராம் அவர் முற்று துறந்தவராம், சுற்றி திரிந்தவராம் அவர் முற்று துறந்தவராம். நல்லவராம் வல்லவராம் இயேசு நாதராம், நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவரா. குஷ்டரோகிகளையும் பலர் உமை செவிடரையும், குஷ்டரோகிகளையும் பலர் உமை செவிடரையும். குணமாக்கினார் அவர் மனமாற்றினார், குணமாக்கினார் அவர் மனமாற்றினார். நல்லவராம் வல்லவராம் இயேசு நாதராம், நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம். அசுத்த ஆவிகளையும் எவிரு மகளையும், அசுத்தாவிகளையும் எவிரு மகளையும். குணமாக்கினார் உயிருள் எழுப்பினார், குணமாக்கினார் உயிருள் எழுப்பினார். நல்லவராம் வல்லவராம் இயேசுநாதராம், நன்மைகளை செய்பவராய் சுற்றி திரிந்தவராம். கஷ்டப்படுவோரையும் கண்ணீர் வடிப்போரையும். ஆறுதல் படுத்தினார் பயப்படாதே என்றார், ஆறுதல் படுத்தினார் பயப்படாதே என்றார். நல்லவராம் வல்லவர்.